சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. உன்னை எந்த நாளையிலும்
Thank you.
தேவி இப்படி மூன்று லோகத்தின் உள்ள தேவர் மூவர் யாவற்றும் அப்படியே செய்கிறேன் தந்தையே. நீ இதற்கு முன் பரணாதிபதி திருமணம் செய்து 49 பெண் இருக்கிறது. தவம் செய்து மகளாக பெறும்படி தந்தையார் கட்டளை. பெண்ணும் மாப்பிள்ளை தேடும், ஆனால் சொல்ல தெரிவிக்கிறேன், மாப்பிள்ளை தேடுவதும் மனம் முடிப்பதும் இதே வேலையாக தான் போயிருக்கு. இந்த 49 பெண்ணையும் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். இருங்க, 49 பொண்ணு திருமணம் செய்து கொடுத்துருங்க. யார் யாருக்கு எங்கெங்க கொடுத்தீங்க? யார் யாருக்குன்னு சொல்லலாம். ஆமா, சந்திரனுக்கு 27, சந்திரனுக்கு 27, குலத்தரிசிக்கு 9, காசிவருக்கு 13, 13 திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். ஆஹா, இதெல்லாம் செய்து கொடுத்து என்ன புண்ணியம்? ஆமா, இந்த ஈஸ்வரியை ஒரு பலனும் கிடையாது. ஈஸ்வரியை தவம் செய்து மகளாக பெற்றெடுத்தோம், சகல வைபவங்கள் சகல வைபவங்கள் கை கொள்ளலாம். எப்படி என்றால், அந்த சிவபெருமானோ, நான் யார் சிவபெருமானுக்கு மாமனாராக பாதம் பணிய கண்ட தேவர்களும் ரிஷி முனிவர்களும் கண்டால் நடிக்க வேண்டும். இதுவும் என் தந்தையாக தந்தையுடைய வைராகியத்தையும் போக்கிக் கொள்ளலாம், சகல வைபோகம் சகல வைபோகம் கை கொள்ளலாம். இதுதான் நல்ல யோசனை, இதுதான் தக்க யோசனை. ஆனால் இருந்தாலும் என் வாயாளர்களுக்கு கூடிய பொண்டாட்டி எனக்கு தந்தையாளர்களுக்கு பல்லகாதிபதி ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். ஆமா, நினைத்ததாக அதி சீக்கிரமாக ஓடோடி அழைத்து வருவார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. தெருக்குத்து வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க தமிழ் ஆர்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்கள்.